பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா, உடுப்பு மாத்துங்க மாமா, ரொம்ப ஈரமாவே இருக்கு. மாமா மாமா, சுந்தரி வாழ்க்கைக்கு நானே கொல்லி வச்சிருந்தேன். மூத்த மாமா என்ன நடந்துச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். உன் தம்பி கார்த்திக் இருக்கானே, அவன் அடுப்புல வீட்டுக்கு வேலைக்காரனா போலாத்தா, அவனுக்கு வீட்டுக்காரனா போயிருக்கா. பொய் சொல்லி ஏமாத்திருக்காத்தா, இந்த உண்மையெல்லாம் சுந்தரிக்கு தெரிஞ்சா அவ தாக்குவாளா? அவளால தாக்க முடியுமாத்தா? இல்ல மாமா, இல்லாத்தா, இல்ல அவ தாக்க மாட்டாத்தா. பெத்த அப்பனுக்கு மேல என்ன நடிச்சுக்கிட்டு இருந்தாத்தா, அவளுக்கு நானே எவனா போயிட்டு, அவங்க அப்பனுக்கு தான் எவனா இருந்த. கடைசியில இந்த பிள்ளைக்கு நானே எவனா போயிட்டேன். எதுக்கு உசுரோட இருக்கணும்? நான் உசுரோட இருந்து என்ன பண்ண போறேன்? நான் செத்து போறேன் அத்தா, என்னை எரிச்சுக்கிட்டு செத்துறேன், இதை தூக்கல தூக்கி செத்துறேன். அவசரப்படாதீங்க மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்காத்தா, எப்படி பொறுமையா இருக்க முடியாதால? அந்த ராஸ்கல் ராத்திரி வீட்டுல தங்காம தினம் தினம் போயிட்டு இருந்தாரு, எல்லாம் அந்த அனுப்புள்ளைக்காக தாத்தா. வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு போய் சொல்லி தினம் தினம் போயிட்டு இருந்தாரு, எல்லாம் அந்த அனுப்புள்ளைக்காக தாத்தா. நம்ம சுந்தரி கிட்ட பேசாம இருந்தாரு, அதுவும் அந்த அனுப்புள்ளைக்காக தான். வெளியூருக்கு போறேன் வெளியூருக்கு போறேன்னு வீட்டு பக்கமே வராம இருந்தாரு, எல்லாம் அந்த அனுப்புள்ளைக்காக தாத்தா. அந்த ராஸ்களை வேலையை விட்டு வாடான்னு சொல்றதுக்கு என்ன எதிர்த்து பேசுறானே, சத்தம் போட்டு கத்துறான்ல, எல்லாம் அந்த அனுப்புள்ளைக்காக தாத்தா. இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா நகையை வாங்கிட்டு போனா, அது அந்த அனுப்புள்ளைக்காக தாத்தா. எல்லாம் அந்த பிள்ளைக்காக தான் செஞ்சிருக்க. வீட்டுல ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கா, கட்ட பொட்டாட்டிய கல்யாண ஆளுமா வீட்டுல காக்க வச்சுட்டு அந்த திருட்டு பையன் எவ்வளவு ஒருத்தர் கூட சுத்திட்டு இருந்தாத்தா, அவன் கூட சந்தோஷமா சுத்திட்டு இருக்கா. அவளை நான் என்ன பண்ணிட்டாத்தா, அவளை நான் என்ன பண்ணிட்டோம்? அழுங்க மாமா, எவ்வளவு முடியுமோ அழுதுடுங்க, நமக்கு வேற வழியே இல்ல. நீங்க அழுது முடிச்சத நீங்க நீங்கள ஆவீங்க, அப்பதான் உங்களால யோசிக்க முடியும். சுந்தரியோட அப்ப சாவு போது முருகா, என் குடும்பம் ஓ குடும்பம், அவங்கள நீதான் பாத்துக்கணும், இனிமே அவங்க எல்லாம் ஓ சொந்தம் அப்படின்னு எங்க சத்தியம் வாங்கிட்டு செத்து போன. அந்த சத்தியத்துக்கு நான் எந்த பதில் சொல்லுவேன்? சுந்தரி பரிச்சு எழுதிட்டு வரும்போது வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. இந்த ஊருக்கார பயல்கள்லாம் அந்த பிள்ளைய பத்தி தப்பா பேசுறாங்க. அப்போ என் மாப்பிள்ளைய அந்த பிள்ளை கட்டி வைக்கிறேன்னு சுந்தரியோட ஆத்தாளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். நான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நான் கல்யாணமும் பண்ணி வச்சேன். இப்ப நான் அதுக்கு என்னத்தான் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? அவங்க அப்ப தாக்கிட்டேன், இனிமே அவளை பத்தி கவலைப்படாதீங்க,
அது என் வீட்டு புள்ள, நான் பாத்துக்கிறேன், சத்தியம் பண்ணி கொடுத்துறேன். அந்த சத்தியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஊரையே கூட்டி இந்த பிள்ளைக்கு என் மாப்பிள்ளைய கட்டி வைக்கிறேன்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி கொடுத்துறேன். அந்த சத்தியத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? இப்படி வாக்கு கொடுத்து வாக்கு கொடுத்து கடைசியில அந்த வாக்கை எடுக்க வாக்கரிசி போட வச்சிருக்கேன். இனிமே நான் எதுக்கு தான் உசுரோட இருக்கணும்? நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? எனக்கு உசுரோட வாழ தகுதி இல்ல. ஒத்த வார்த்தை கொடுத்தா கூட அதை மீறி தான் உசிரே போற பரம்பரையில பொறுத்துட்டு கொடுத்த அத்தனை வாக்கையும் மீறி இருக்கிறேன்டா. நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? நான் உசுரோட இருந்து என்ன பண்ண போறேன்? நீங்க செத்து போனா நாங்க எங்க போவோம்? இங்க பாருங்க மாமா, நீங்களும் செத்து போயிட்டா நாங்களும் பின்னாடியே செத்து போயிருவோம். மாமா, உங்களை விட்டா எங்களுக்கு எல்லாம் வேற யாரு இருக்கா? நீங்க போனீங்கன்னா நான் இருப்பேனா? நீங்களும் நானும் போயிட்டா மாலி இருப்பாளா? நீங்களும் நானும் போயிட்டா நம்ம சுந்தரி இருப்பாளா? மாமா, நம்ம எல்லாரும் போயிட்டா நம்ம கிருஷ்ணா இருப்பானா? சுந்தரி போயிட்டா வள்ளி மதனியும் பார்த்தாலும் இருப்பாங்களா? யார் இருப்பாங்க? எல்லாரையும் கட்டி காப்பாத்தி நிக்க வேண்டிய நீங்களே இப்படி உடஞ்சு போயிட்டீங்களே மாமா. எல்லாரையும் கட்டி காப்பாத்த வேண்டிய நானு இப்படி காவு கொடுத்துட்டு நிக்கிறேன்டா. இது எப்படிடா எல்லார்ட்டையும் சொல்லுவேன்? அவங்க எப்படி இதெல்லாம் தாக்குவாங்க? சுந்தரி எப்படி அத்தா தாக்குவா? அந்த புள்ள உசிரிய விட்டுருவாள அத்தா, நான் என்ன பண்ணுவேன்? மாமா, கார்த்திக் அணு கூட இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னதான் சொல்ற? ஆமா மாமா, எல்லாருக்கும் தெரியும். சுந்தரிக்கே அவளுக்கு தான் முதல்ல விஷயம் தெரிய வந்துச்சு. அமைதியா ஆக்கணும்.